வணக்கம். நான் வந்து அண்ணனை பத்தி நான் அதிகம் அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து சில விஷயம் தெரியாத விஷயங்களா இருக்கும். ஏன்னாக்க நான் நம்மாழ்வாரை சந்திக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அண்ணன் நிவி ராஜேந்திரன் அவங்க வந்து ஐயா கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்களை அண்ணன் சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயா எப்போதும் சொல்லும் போது நம்ம நிவி அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தையில இனிப்ப நம்ம நிவி வந்திருக்கிறாரு, நிவிய பேசுறாரு, நிவிய கவனிங்க, நிவி நம்ம கண்ணு கொடுக்குறேன்னு இருக்காரு, நிவி நம்மளோட சேர்ந்து இருக்கிறாரு, நிவி தொடர போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த நிவி நிவிங்கிறதுலயே நிப்பாரு ஐயா. பெரிய ஊக்கம் ராஜேந்திரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலைகள் வந்து வெறுமனே தோட்டம் வாங்கணும் அதுல வெறுமனே விளைய வச்சோம் அப்படிங்கிறது இல்லாம என்ன மாதிரி நிலத்தை வாங்கியிருக்கிறோம், அதுல என்ன மாதிரி பயிர் பண்ண முடியும், அதை எப்படி சந்தைப்படுத்துறது, அதை எப்படி பணமா மாத்துறது, எப்படி ஒரு வேளாண்மையை தொடர்ந்து தாக்கு பிடிச்சி வரத்து செய்ய முடியும், இருக்கிற நிலத்தை எப்படி முழுமையா பயன்படுத்துறது, மழைநீர் அறுவடை பண்றது எப்படி, கால்நடைகளை பயன்படுத்துறது எப்படி, என்னென்ன பயிர்கள்லாம் ஒருங்கிணைக்க முடியும், ஒரு பண்ணையில எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு மிக நுட்பமான ஒரு பொறியாளர் எப்படி அத செய்வாரோ அது மாதிரி. ஐயா எப்படி சொல்லுவாருனாக்க, இத ஒரு பார்பர் ஷாப்ல எல்லாத்தையும் பக்கத்திலேயே வச்சிருப்பாரு, அவர் வந்து அதை இதை எடுக்கிறதுக்கு ஓடுறது இல்லை, நம்மளை உட்கார வச்சுட்டு அது மாதிரி ஒரு தோட்டம் இருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி எதுக்காகவும் வெளியில ஓடி போய் தேடாத ஒரு தோட்டத்தை உருவாக்கிக்கிறாங்க. தோட்டங்களை உருவாக்குறது ஒண்ணுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி வறண்டு போன நல்ல நிலமா வெளி நிலமா மாத்துறதுல மிக சிறப்பா மாத்துறதுல கைதேர்ந்த நண்பர், சந்தேகப்படுத்துறதுல மிக நுட்பமான வேலைகளை கையாண்டுருக்கிறாங்க. அது ரொம்ப ஐயாவுக்கு பெரிய சந்தோஷம். அதுல எந்த பொருளையும் விளைய வச்சுட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வராம தான் பொருளுக்கு தான் விளைய வைக்கிறாரியா, அது செய்யணும் நம்ம அப்படின்னு எல்லாருக்கும் பல பேருக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வகையில மிக முக்கியமான நண்பர் அண்ணன். அண்ணனுடைய தோட்டத்துக்கு பேர் வச்சதுல இருந்து அவங்க பிள்ளைங்களுக்கு பேர் வச்சதுல இருந்து எல்லாமே ஐயா பண்ணிருக்கிறாரு. நிறைய அறிமுகம் எனக்கு தெரியாத விஷயங்களாம் கூட இன்னைக்கு அண்ணன் பேசும்போது நானும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். அதனால நிறைய நேரம் அண்ணனுக்கு கொடுத்து அண்ணன் பேசணும்னு சொல்லி வானகத்தின் சார்பாக மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஐயா வந்து நான் வந்துங்க 94-95லைங்க திண்டுக்கல்ல ஒரு ஆடிட்டர் சுக்காம்பட்டி பாலகிருஷ்ணன் ஐயா, அவங்க வந்து நிறைய பேர்த்த விவசாயிகளை சேர்த்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது அப்போதான் நான் முதன் முதலாக போய் ஐயாவை சந்திக்கிறேனுங்க. எனக்கு அது ஒரு வாய்ப்பு. மீட்டிங்க்கு எல்லாம் 10:11 நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு 200-250 விவசாயிகள் தான் வந்திருந்தாங்க. நிறையா வந்து படித்தவங்களாம் நிறையா வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு இப்போவே எனக்கு 53 வயசு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24-25 வயசு தானுங்க. அப்போ வந்து போகும்போது நிறையா ஐயா வந்து இதனால் நமக்கு என்ன நன்மைகள், நான் வந்து அப்போ வந்து ஒரு எனக்கு என்னுடைய பூர்வீகம் கரூர் மாவட்டம், 3 ஏக்கர் தான் எங்களுக்கு தோட்டம், காடு, தோட்டம்னு சொல்ல முடியாது காடு. நான் வந்து திருமணம் ஆனது பல்லடம் பக்கத்தில் வாவி பாளையம் கொசவம் பாளையம். அங்கே வந்து அதாவது எல்லாருமே வந்து அந்த மீட்டிங் ஐயா மீட்டிங் அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நான் எனக்கு விவசாயத்தில் எப்பவுமே ரொம்ப ஆர்வம். அதை விட முக்கியமாக அந்த மீட்டிங்கில் வந்து யார் யார் வந்திருந்தாங்கன்னா நம்ம கோமதி நாயகம், நம்ம அந்தோணி சாமி, புளியங்குடி அந்தோணி சாமி, மரம் தங்கசாமி. மரம் தங்கசாமி எல்லாம் என்ன மாதிரி வந்து மீட்டிங் பார்க்கறதுக்காக வந்தவங்க தான். ஆனால் அவர் வரும்போதே என்ன பண்ணாருன்னா ஒரு மஞ்சள் பையில ஒரு 10-20 நாற்று மரக்கன்றுகளை கொண்டு வந்து அந்த மீட்டிங்லேயே அன்னைக்கு கொடுத்தாரு. ஒரு 95ல வந்து ஒரு 10-20 ஐயாவுக்கு கொண்டு ஒரு மரக்கன்று, ஐயாவை தான் எதையுமே வாங்கி வச்சுக்க மாட்டாங்களே, மற்ற விவசாயிகளுக்கு கொண்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய எனக்கு அது கிடைக்கல அந்த மரக்கன்று. அப்போ அந்த மாதிரி ஒரு 10-20 மரக்கன்றை பஸ்லேயே சமந்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே பஸ்ஸில் தான், நானுமே பஸ்ஸில் தான் தொங்கிட்டு போய் அங்கே அந்த மீட்டிங் அருமையாக அட்டன் பண்ணது ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு பாக்கியமாக இருந்தது. அது இயற்கை விவசாயத்தில் நான் தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போன உடனே இன்னும் உத்வேகம் அதிகமாச்சு. அதை விட முக்கியமாக இயற்கை விவசாயத்துக்கு வரணும், முழுக்க நம்ம இயற்கை நம்மளுடைய மண்ணை எப்படி பாதுகாக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நம்மகிட்ட இருக்கிறது 3 ஏக்கர் தான், ஆனால் எல்லாமே பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு அழகாக இருக்குமா, நல்லா படிச்சிருக்கா, திறமை இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நான் வந்து எங்கையெல்லாம் வந்து பொண்ணு கொடுக்குற இடத்துலையெல்லாம் காடு நமக்கு எழுதி வைப்பாங்களா, ஏன்னா நிறையா நகைக்கு ஆசைப்பட்டு தான் நான் அந்த காலகட்டத்தில் எங்கள் சமுதாயத்தில் எப்போவுமே நகை 100 ரூபான்னு 200 ரூபான்னு போட்டு ஒரு காரு, அவன் வயசு வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுக்கறது, ஒரு 1 லட்ச ரூபா பொட்டியில் வைக்கிறது, அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் ஏதாவது நமக்கு தோட்டங்காடு எழுதி வைப்பாங்களா அப்படின்னே தொலைவிக்கிட்டு இருந்தேன். அப்படி தொலையும் போது தான் நமக்கு வாவி பாளையம் கொசவம் பாளையத்தில் எங்கள் தூரத்து உறவினர் மூலயமா இந்த காந்திமதி, இப்போ என்னுடைய மனைவி, அந்த பொண்ணை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி காடு ஒரு 10 ஏக்கர்
எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு முழு இதோட திருமணம் பண்ணி நான் நம்மாழ்வார் ஐயாவனுடைய ஆலோசனைகள் அப்ப இருந்தே அவருடைய தொடர்புகள் அப்ப வந்து பல்லடத்துக்கு நான் வருவையா அப்பப்போ எங்க ஐயா அப்ப அன்னைக்கெல்லாம் பஸ் வசதி எல்லாம் பஸ்ஸில் தான் ஐயாவும் போவாங்க நாங்களும் பஸ்ஸில் போகிற சூழல் தான். அப்போ போகும்போது எல்லாம் நான் பல்லடம் வரும்போது நான் சந்திக்கிற தோட்டத்தை பார்க்குறேன் அப்படின்னாங்க ஐயா. அப்போ வந்து பல்லடத்தில் வந்து ஒரு அடுகுபாளையத்தில் வேல்மணி இன்னொருத்தவங்க ஒரு அவங்க அண்ணன் அவங்க தோட்டத்துக்கு வந்து வர்றேன் அப்படின்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையிலேயே போய் அங்கே உட்காந்து ஐயாவை எங்கள் காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதை எப்படி பண்ணலாம் என்ன இது இதை எப்படி குழி எடுக்கணும் எப்படி இதை மூடாக்கு மல்ச் பண்ணணும் எப்படி இதெல்லாம் அருமையாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 95-96 ஆம்பளைகளுக்கு சம்பளம் 35 ரூபா லேடிஸுக்கு வந்து 20-25 சம்பளம் இருந்த காலகட்டத்தில் ஒரு குழிக்கு அன்னைக்கே ஒரு குழி 2.5-2.5 குழி எடுக்கிறதுக்கு 11 ரூபா கொடுத்தேன். அப்போ அந்த ஓடக்கல் முழுக்க ஓடக்கல் ஒன்றுக்காகாத உடக்கா முட்டு விடாத ஒரு காடு 10 ஏக்கர். ஏன்னா எங்கள் மிஸ்ஸஸ் லேண்ட் வந்து அவங்க பழைய மணியார் குடும்பம் அவங்க 280 ஏக்கர் பூமி அவங்க அப்படியே விற்று வித்தே செலவு பண்ணிக்கிட்டே வந்த இதில் போய் நான் போய் அந்த திருமணத்துக்கு எல்லாம் வரதட்சணையாக பணம் கேட்கறதுக்கு பதிலாக பூமியை கேட்டு அவங்க விற்கிறது அப்படியே தடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பூமியை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஐயா அவனுடைய கால் பட்டு தான். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிவி ராஜேந்திரன் அப்படின்னு ஏங்கல்ஸு நான் என்ன சொல்லும்போது ஐயா சொல்ற மாதிரி உலகம் முழுக்க இன்னைக்கு தெரியுது அப்படிங்கன்னா நம்ம ஐயாவுனுடைய பாதம் பட்டதனுடைய விளைவு மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஆலோசனைகள் எப்படி குழி எடுத்து அதுல வந்து எப்படி கீழே வந்து மலிச்சு எப்படி பண்ணணும் எரு எப்படி போடணும் புளிய மரம் எல்லாம் ஐயா திருப்பி ஐயா தொடர்ந்து எங்க பண்ணிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் வரும்போது போகும்போதெல்லாம் ஐயா அந்த புளிய மரம் சரியா காய்க்க மாட்டேங்குது அப்படின்னு ஒன்னே மேல பார்க்கறது காய்க்கலன்னு சொல்லக்கூடாது கீழே பார்க்கணும் முதல் அப்படிமாங்க. அப்ப அதுக்கு என்ன நம்ம கொடுத்தோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். கீழே நமக்கு வந்து மலிச்சு மூடாக்கு இந்த மாதிரி இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிறதே தான் நம்ம அதுக்காக கொண்டு போய் இந்த ரசாயன உரங்கள் மருந்துகள் அதான் ஐயா தான் அதை தொடவே கூடாது. அதை நம்ம நம்ம அதை இது வரைக்கும் தொட்டதும் இல்லை நம்ம பூமியில அதை இவ்வளவு ஏரியாவிலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐயா கால்பட்டு ஒரு 10 ஏக்கர்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு 200 ஏக்கர் விவசாயம் பண்றேன். அதுக்கு காரணம் வந்து ஐயாவுனுடைய பாதம் பட்டு ஐயாவுனுடைய ஆசி தான். அந்த 10 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா போர் வந்து 800-900 அடி போர் போட்டு சும்மா 1.5 இன்ச் 1/2 இன்ச் தண்ணியை வச்சு அதை வச்சு இவ்வளவு நெல்லி மரங்கள் அன்னைக்கு நெல்லி எல்லாம் அதிக காலகட்டத்தில் இல்லாத காலகட்டத்தில் ஒரு 10 செடி 20 செடி தான் விவசாயிகளுக்கு அரசாங்கத்தில் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து அதை எப்படி ஒட்டு போடுறது இதை எப்படி இது பண்ணும்போது ஐயா கிட்ட ஆலோசனைகள்லாம் நிறைய அது டிபார்ட்மெண்ட்ல கூட நிறைய ஆலோசனைகள்லாம் கொடுத்தாங்க. தோட்டக்கலை வனத்துறையிலாம் இருந்தாலும் ஐயா வந்து எப்படி நர்சரி ஆரம்பிச்சா எப்படி பொறுப்பா அதையும் ஆர்கானிக்ல எப்படி பண்ணோம் நாங்கள் வந்து தோட்டங்கள் ஆர்கானிக் மட்டும் இல்லை நர்சரியும் ஆர்கானிக்ல தான் முழுக்க ஒரு சுட்டு உரம் மருந்து போடுறது இல்லை. அதனாலதான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நம்ம நெல்லி நாட்டுகள் கொடுத்துருக்கேன். கிழக்கு பாகிஸ்தான் நெல்லியான திரிபுராவுக்கு எங்க நாட்டு லோடு லோடா போச்சு. அதுக்கு காரணம் நம்ம வந்து உரம் மருந்து போடாததான். இதே வந்து குஜராத்து யூபி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பக்கம் அங்க வாங்கும்போது செடி சீக்கிரம் காஞ்சி போயிடுது. உங்ககிட்ட வாங்கினா 13-14 நாளுக்கு அப்புறம் லோடு இறங்கினா கூட உங்க செடி அருமையா இருக்குமாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஐயாவுனுடைய ஆசி ஐயாவுனுடைய இதுலதான் ஒரு நாற்றுப்பண்ணை அதாவது ஒரு நெல்லி சாகுபடி பண்றது மட்டும் இல்லாம விதை முதல் ஏங்கல்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விவசாயி பொழைக்கணும் அப்படின்னா விதை முதல் விற்பனை வரைக்கும் வரணும். அந்த மாதிரி நான் நர்சரி நாத்து நமக்கே தேவைங்கும் போது நானே அதை ஒட்டு போட்டு எனக்கு டெவலப் பண்ணது இல்லாம வெளியில விவசாயிகளுக்கு கொடுத்ததும் இல்லாம இது அரசாங்கத்துக்கே லோடு லோடா அதாவது இந்தியா முழுக்க இந்தியாவில் முக்கால்வாசி மாநிலங்களுக்கு நம்ம நெல்லி நாற்றுகள் சப்ளை பண்ணியிருக்கோம். வருஷம் 10 லட்சம் நெல்லி நாற்றுகளே. இப்போ நெல்லிக்கனி இவ்வளவு டெவலப் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த நிவி ராஜேந்திரன் தான். அதை விட முக்கியங்க அதை நெல்லிக்கனி சாகுபடி பண்ணிட்டோம் உற்பத்தி வந்துடுது அப்ப இதை கொண்டு போய் எங்க விற்கிறது அதை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு விற்குது 8 ரூபாய்க்கு விற்குது 20 ரூபாய்க்கு விற்குது கேட்கவே ஆள் இல்லை. அதை நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணி ஏற்றுமதி அளவுக்கு கொண்டு போனதுக்கு ஐயாவுனுடைய ஆலோசனை தான். நேரடியாக சந்தைப்படுத்தி பழகணும். இதை வந்து நம்ம இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அப்போ வந்து இந்த மாதிரி நேரடியாக சந்தைப்படுத்துறது எப்படி என்ன இது அதை விட முக்கியமாங்க ஐயா அதுக்கப்புறமுங்க அப்போ நம்ம 94-95 வர்றாங்க இடையில நிறைய டைம் வர்றாங்க. அதுக்கப்புறம் 98
ஐயா வந்து பல்லடம் வந்து தாய் தமிழ் பள்ளி முத்துக்குமார் ஐயா அவங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து வர்றாங்க. தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர் ஸ்கூலுக்கு. அங்கே ஐயாவை போய் நாங்கள் சந்திச்சு வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வாங்க ஐயா, நம்ம நெல்லி நிறைய காய்ச்சிருக்கு. அதுதான் இப்போ பார்க்குற ஃபோட்டோ. இது வந்து 98 எடுத்த ஃபோட்டோங்க. இது வந்து நெல்லிக்கனி வந்து ஒரு சின்ன செடியில 1.5 வருஷத்துல எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. அந்த ஒண்ணுக்காகாத உடக்கா மொட்டு விடாத காட்டுல ஐயாவும் நானும் எடுத்துக்கிட்ட போட்டோ அது. அது வந்து அப்போ வந்து பார்த்துட்டு ஐயா வியந்தது மட்டும் இல்லாம ரொம்ப ஆச்சரியப்பட்டு அன்னைக்கு முழுக்க எங்க பண்ணையிலே இருந்தாங்க. இருந்தது மட்டும் இல்லாம அந்த தண்ணி தொட்டியில வந்து ஒரு 1/2 இன்ச் தண்ணி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு பிஸ்க்குன்னு ஒரு அடிக்கி அடிக்கும் கம்பர்சர் தண்ணி. அந்த தொட்டியிலேயே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்காந்தே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நம்ம வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு சொட்டு நீர் கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வந்து பானையை வச்சு தண்ணி விடணும்னு சொல்லிட்டு ஐயா வந்து பனங்குடிங்கிற இடத்துல, அதாவது நம்ம திருநெல்வேலி நாகர்கோயில் கடையில் பனங்குடியில் ஐயா வந்து 90 அதாவது 89-90 வந்து மரங்கள், அன்னைக்கு வந்து மரம் நடுறது இது நிறைய நட்டிக்கிட்டு இருந்தா கூட அப்பவே ஐயா வந்து நிறைய அங்க மரம் நட்டி பணம், அதாவது நம்ம பானையை வந்து வச்சு அந்த பானையை ஓட்டையை போட்டு அதுல வந்து பஞ்சை நலச்சி விட்டு குடத்துல தண்ணி ஊத்திடுறது. அந்த பானைங்க செடியை வச்சு அந்த மாதிரியெல்லாம் வச்சு அங்க 1000 மரங்கள் அங்க நட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஐயா சொல்லி அதையெல்லாம் கூட ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தோம் ஐயாவோட. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தமிழன் எப்பவுமே வந்து ஒரு புதுமையை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப இது. அது மாதிரி ஐயா மாதிரி ஒரு நம்மளுடைய முன்னோர்கள், அப்போ வந்து நமக்கு ஐயா வந்து ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம நாடு எப்படி போயிட்டு இருக்குது, சுற்றுச்சூழல் என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னது இப்போ இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ரசாயனங்களும் மருந்துங்களும் உரங்களும் கொண்டு வந்து கொட்டி, அதாவது நம்ம வந்து கலைக்கொல்லிங்கிற பேர்ல அடிச்சு நம்ம கிட்ட இல்லாத மூலிகையே இல்லைங்க. ஆனா இத கொன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்ப எங்க தோட்டத்துக்கு பக்கத்துல பார்த்தோம்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க, அப்படியே ஒரு மரத்துல பார்த்தா ஒரு கொலையில ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 காய் காய்ச்சிருக்கு. ஆனா கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு எப்படிங்க வலிச்சு முழுவணும்னா இருக்கும் அந்த மாதிரி. சும்மா களை வர்றதுக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த கலைக்கொல்லியை அடிச்சு அடிச்சு கொன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கலைக்கொல்லி இந்த மாதிரி அடிச்சு அதை வாங்கி சாப்பிட்றவனுக்கு எவ்வளவு கேன்சர் வர்றதுக்கு முக்கிய காரணம் அதுங்கிறாங்க. அந்த மாதிரிங்க அந்த 2வது தாய் தமிழ் பள்ளி முத்துக்குமார் ஐயா அதுக்கு வந்துட்டு ஐயா நம்ம போலாங்க ஐயா தோட்டத்துக்கு போயிட்டு வரலாங்க அப்படின்னோடனே போலாம் ஐயா போலாம் ஐயான்னு தான் சொல்லுவார். அதாவது எனக்கு அவர் கூப்பிடும்போது பார்த்தா எனக்கு அப்படியே குறுகி போயிடுவேன் நான். என்னுடைய வயது என்ன, ஐயாவுடைய வயது என்ன, அவங்களுடைய படிப்பு என்ன, அவங்களுடைய இது என்ன. அதாவது நம்ம வந்துங்க கடவுள் இருக்காங்க, கடவுள் சாமி அங்கே எங்கேயும் எல்லாரும் இருக்குங்க பார்த்தோம். ஐயா ஐயா தான் சாமிங்க, அவங்கதான் கடவுள். இந்த மாதிரி வாழ்ந்த அதாவது நம்ம வந்து சாமியை பார்த்துருக்குமா அப்படின்னா ஐயா ரூபத்துல நான் பார்த்துருக்குறேன்னு சொல்லலாம். அப்ப வந்து என்ன ஐயா போலாம் அப்படிம்பாரு. அப்ப வந்து குறுகி போலாமுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து காட்டும் போது அப்ப கரெக்டா என்னுடைய பொண்ணு பிறந்தாச்சு, அது வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப பையன் வந்து பிறந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கு. அப்ப வந்து அப்ப நம்ம என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து காஃபி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வரும்போது உடனே குழந்தைய தோட்டு என்னையா பேரு அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படியே மகிழ்ந்தாங்க. ஐயா என்ன பேரு வைக்கலீங்கயா, அந்த நியூமராலஜி படி இந்த வா வீல பேரு வைக்கணும்னு பாத்துட்டு இருக்கிறேனுங்க, ஒண்ணு எனக்கு பேரே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே வா வியா. அப்ப ஐயா கூட வந்து கூட வந்து மா கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டுங்க, அவர் வந்து பல்லடம் தானுங்க, அவர் வந்து ஞாலன் சொல்லி ஒரு கவிஞர். அது மட்டும் இல்லாம நவரத்னம் எம்ஜிஆர் சினிமாவில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் சினிமாவில் நடிச்சவர். அப்புறம் ஹைகோர்ட்ல அவர் கிளர்க்கா இருந்தவர் ஞாலன் சொல்லி. அதோட முக்கியமா என்னுடைய மாமனாரும் அவரு கிளாஸ்மேண்டு. அவர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது பேசும்போது இங்கேதான் என்னோட ஒருத்தர் படித்தான், நல்ல பெரிய குடும்பத்து பையன், பண்டாரமெல்லாம் வச்சு சாப்பாடு பண்ணி அங்கே போட்டு சமையல் பண்ணிட்டு ஒரு 10-20 பேருக்கு நாங்கள்லாம் அங்கே தான் சாப்பிடுவோம். உங்கள் மாமனார் கூட தான், மாமனார்னு தெரியல ஒரு ஈஸ்வரன் ஒருத்தன் எங்கிட்ட எங்கள் மாமனார் தானுங்க அவர் அப்படின்னு ஒன்னே மிஸ்ஸஸோட அப்பா தான் அப்படின்னா, ஓ அப்பா பெரிய வீடு இந்த ஓ இங்கே தான் வந்த ஞாபகம் மேல்வரம் தான் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அப்போ அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது தானுங்க இந்த வாழை வா வீல பேர் வேணும் அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னோடனே, ஏன்னா எதை எடுத்தாலும் ஐயா வந்து ஒரு குரல் சொல்லிதான் எப்பவுமே அது ஐயா வழக்கமா பேசும்போது ஆகட்டும் எதாகட்டும் ஒரு குரல் சொல்லிதான் பேசுவாங்க. அப்ப சொல்லும் போதே உடனே வந்து ஐயா சொல்றாங்க வா வீல பேராயா கற்றதனால் ஆய பயனின் கொள். உடனே அவரு ஞாலன் வாளறிவன், அவரு பெரிய கவிஞருங்க, இந்த வாளறிவன் அப்படிங்கிற பேரு
சும்மா ஒரு 20 அர்த்தங்கள் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணு, நான் கை நாட்டுங்க, நான் எஸ்எல்சி தான் படிச்சதா, அது ஒழுங்கா எனக்கு மண்டையில படிப்பே ஏறாதுங்க. அதனால எனக்கு அவ்வளவு ஒரு இருந்தாலும் இந்த வாளறிவுங்கிற பேருக்கு திருப்பி திருப்பி அர்த்தங்கள் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லும் போது எனக்கு ஏதோ ஒரு ஆண்டவனே வந்து எனக்கு வந்து ரெண்டு கடவுள் வந்து பேர் வச்ச மாதிரி ஒரு அற்புதமான பேர். எப்படி ஒரு திருக்குறள்ல வாளறிவன் தமிழ் பேர் எப்படி அழகா வச்சு கொடுத்துட்டு ஐயா வந்து, அதாவது நம்மளை விட்டு போனா கூட பாருங்க, எனக்கு எனக்குலாம் எவ்வளவு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. பேர் அழகான ஒரு தமிழ் பேர் வச்சு மகிழ்ந்து என்னோட வந்து ஐயாவும் நானும் பல முறை, அதோட முக்கியமாங்க ஐயா, நான் வந்து ஒட்டஞ்சத்திரம் தோட்டம் அப்பவே வாங்கிட்டேங்க. அங்க இந்த மாதிரி ஐயா வாங்கியிருக்கிற மலை சார்ந்த பகுதியில இந்த நர்சரி காய் எல்லாம் போட்டு நல்ல வருமானம் வருதுங்க. காடு வாங்கி இன்னும் நிறைய மரங்கள் செடிகள் வைக்கணும்னு ஆசைங்கய்யா, இப்போ வாங்கியிருக்க ரொம்ப சந்தோஷமையா அப்படின்னு வாழ்த்திட்டு அப்ப நான் அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி, அப்பதான் வானகம் வாங்கின புதுசுங்க. அப்ப வந்து நான் வாங்கி 19 வருஷம், அப்ப ஐயா வந்து நான் வர்றேன் அப்படின்னு உடனே ஸ்வஸ்திக் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டுங்க அங்க வந்து ஒருத்தர் மீட்டிங் ஐயாவை கூப்பிட்டுருக்காங்க. ஒட்டஞ்சத்திரத்துல ஸ்வஸ்திக் ட்ரஸ்ட், அவங்க கிறிஸ்டியன் வந்து அமெரிக்காவில இருந்துல வெளிநாட்டுல இருந்து நிறைய பணங்கள் அனுப்புறாங்க, இங்கே ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா அந்த மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லி ஐயா கூட அப்பதான் உதவியாளர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க, முரளின்னு சொல்லிட்டு திருச்சிக்கார் ஐயருங்க ஒருத்தர். அப்ப அவரு வந்து போன் பண்ணி, இந்த மாதிரி ஐயா வந்து உங்க தோட்டத்துல தங்கணும்னு விருப்பப்படுறாங்க, புதுசா வாங்கினீங்களா அப்படின்னு. எனக்கு ஐயோ அங்க ரூம் சின்ன ரூம் தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு, சரி வரட்டுங்க அப்படின்னு எல்லாம் மொழிவி கிழிவி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருந்தனுங்க ஒரு ரூம்ல. அப்புறம் எல்லாம் நைட்டு ஒரு 6-7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வழியில ஐயாவும் நானும், அப்போல்லாம் பைக் தானுங்க, பைக்லேயே இப்போ மலைக்குள்ளே போனோம் இருட்டில் போய். அங்கே போன உடனே அந்த ரூம் எல்லாம் சுத்தமாக இருந்தது, நைக்கு காட்டினோடனே அங்கே வேண்டாம் மாட்டுக்கொட்டாய் ஒன்று இருந்ததுங்க, சும்மா வெளியிலிங்க அதில் படுத்துக்கலாம் ஐயா அப்படின்னாருங்க. எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியலைங்க, எப்படி இப்படி கொண்டா இந்த காட்டுக்குள்ளே படுக்க வைக்கிறது. அப்புறம் இங்கே ஈஸியாக அப்போ அழகாக படுத்துட்டு காலையில் 5 மணிக்கு ஐயா எப்பவுமே 5 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு அப்படியே அந்த பூடு செடி இதையெல்லாம் பிடுங்கி மூடா கிடா போடுறது அந்த இருட்டுக்குள்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்போ உடனே நானும் போய் கூட மாட அப்படியே சுத்திக்கிட்டு இருந்துட்டு, அப்புறம் எங்க அதையெல்லாம் சுத்தி கம்ப்ளீட் பார்த்துட்டு அருமையான இடம் செலெக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சொல்லி கம்ப்ளீட் வந்து நல்ல பூமி அருமையா வரும் எல்லாமே. ஆனா நான் வந்து பண்ணினது அப்படியே வயல் வயலா அமைச்சு இப்படி பண்றேனுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயாவுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை, அப்படியே நம்ம மரங்களை வைக்கணும் செடிகளை வைக்கணும், எதையுமே மண் இந்த மண் அந்த பக்கம் போகக்கூடாது அந்த மண் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னாங்க. இருந்தாலும் நான் மேல் மண்ணை ஒதுக்கி அதுக்கு உயிர் நிறைய வந்து ஐயா சொன்ன மாதிரி பசுந்தால் உரங்கள் நிறைய, அந்த பசுந்தால் இது விதைகள் நிறைய அசோஸ் பயிலும் பாஸ்பாக்கு இதெல்லாம் வந்து இந்த கொள்ளு சணப்பை தக்கப்போடு வருஷம் ஒன்று விதைச்சிக்கிட்டே இருப்பேன், விதைச்சு விதைச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான இடமா பண்ணியிருக்கிறேன். ஒரு 104 ஏக்கர் இல்லைங்க, ஒண்ணுக்காகாத ஒரு கால் குழியும் மேடுமா கிடந்தத அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெல்லி ஒரு 20,000 மரங்கள், அதுல வந்து வெட்டி வேறு ஒரு 5 லட்சம் வெட்டி வேறுங்க, சுத்தியும் வந்து அரண் மாதிரி மலை அடிவாரத்துலைங்க. எப்பவுமே வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தமிழன் வந்து எப்பவுமே வந்து புதுமைய வந்து புகுத்துறதுல ரொம்ப கில்லாடியா, உலகத்திலேயே நமக்கு நிகர் எவனும் கிடையாது அப்படிம்பாரு. அதை நெஞ்ச நிமித்தி சொல்லுவார் ஐயா வயசுக்கு. அப்ப அதெல்லாம் எனக்கு ஆழமா பட்டுப்பட்டு புதுமையை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து புதுமைனா வேற மாதிரி, புதுமைனா வேகமா ஓடுறது, நாங்க கூட ரோடு போடுறது பண்றது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஐயா கிட்ட நிறைய டிராவல் பண்ணும்போது பேசிட்டு போவோம். அருமையா ரோடு போடுறாங்க அரசாங்கத்துல நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அதுல உடன்பாடே இருக்காது. எதுக்குயா ரோடு, எதுக்குயா இவ்வளவு வேகம், எதுக்கு போகணும் அப்படிமாங்க. அந்த மாதிரி அப்ப புதுமை அப்படின்னா அந்த மலை சார்ந்த பகுதியில வனவிலங்குகள் நிறைய உள்ள வராம எப்படி தடுக்கிறது இயற்கை வேலி. அப்போ வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை வேலி கிழுவ இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறத உண்டுங்க. இப்ப அருமையா அடர் வனம் மாதிரி இது வந்து இருக்கிறதுலயே விலை உயர்ந்த மரங்கள், செம்மரம், ஈட்டி, வேங்கை, மருது, மகோகனி, குமிழுங்க, இந்த மாதிரி வந்து மருத்துவ குணங்கள். மருதெல்லாம் வந்து மகாலட்சுமிங்க, அது வேர்ல இருந்து பட்டையில இருந்து அத்தனை மருந்தாகிற மரங்கள். இந்த மாதிரி வெரைட்டி மரங்களை க்ளோஸா நட்டி அரண் மாதிரி, இப்ப நம்ம வந்து வெளியில வந்து ஒரு ரசாயன உரங்கள் மருந்துகளை தெளிச்சா கூட அதை அரண் மாதிரி அப்படியே தடுத்துக்கிறது மட்டும் இல்லாம எந்த வனவிலங்குகளும் உள்ள வராது. அந்த மாதிரி ஒரு அற்புதமா பாத்தீங்கன்னா அந்த 104 ஏக்கர்ல 2 லட்சம் மரம் வச்சிருக்கேன். அதாவது ஐயா சொல்லுவாங்க மரத்தினோட மகிமையை சொல்லுவாங்க,
அதாவது 10 கிணறு வெட்டி விவசாயம் பண்றதுக்கு சமம் ஒரு குளம் வெட்டுறது, 100 குளம் வெட்டுறதுக்கு சமம் ஒரு மரம் வைக்கிறது. அப்ப மரத்தினுடைய மகிமை பாருங்க. அதை விட முக்கியமாங்க இந்த மரத்தினுடைய வேல்யூ சொல்றேனுங்க, சொல்லுவாங்க ஐயா. அதாவது ஒரு 120 ஏக்கருங்கிறது ஒரு காடுமாங்க, ஐயா சொல்லிதான் எனக்கே தெரியும். 120 ஏக்கர் ஒரு காடு அப்படின்னா 120 ஏக்கர்ல வந்து மரங்கள் இருந்ததுனால் அங்க இருந்து குறைஞ்சபட்சம் 5-20 கிலோமீட்டருக்கு மழை பெய்யும் சுற்றளவு அப்படின்னு இருக்காங்க ஐயாவே. அப்ப வந்து அதனால நான் என்ன பண்ணேன், இந்த அடர் மனத்துல அதாவது அப்ப வந்து ஒரு 120 ஏக்கருக்கு மரம் வேணும் அப்படின்னா ஒரு 50-55,000 மரம் தேவைங்க. இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கிறேனுங்க, அந்த 104 ஏக்கர்ல 200,000 மரம் பவுண்டரியில மட்டும் வச்சிருக்கிறேன். அது இல்லாம 20-30,000 மரங்கள் நெல்லி 20,000 மரம் இருக்கு, தென்னை ஒரு 800 மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அது இல்லாம நாவல் நிறைய ஒட்டு நாவல் பெரிய பெரிய பழமா வருது இல்லைங்களா, நம்ம பாக்குறோமே பெரிய டேபிள்ல அழகா வச்சிருப்பாங்க நல்லா இருக்கும்னு. அது அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது, சர்க்கரைக்கெல்லாம் அந்த கொட்டையில இருந்து எல்லாமே மருந்து ஆகிறது தானுங்க. இது ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அது நான் நிறைய வச்சிருக்கிறேங்க. அப்ப இந்த மரங்கள் வந்து இருக்கும்போது 200,000 மரங்கிறது 4 காடு உருவாக்கி இருக்கிறேன். அப்ப 4 காடு அப்படின்னா 20 இல்ல 5 இல்ல 10 இல்ல 20 இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 40 கிலோமீட்டருக்கு என்னால மழை பெய்யும். ஏன்னா இதை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு பெருசு பண்ணி சொல்லும் போது நிறைய இளைஞர்கள் வந்து இதை வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மரம் நடுறேன், செடி நடுறேன், கொடி நடுறேன்னு சொல்லிட்டு நிறைய போட்டோவை பாக்குறோம். இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 100 பையன் சுத்தி இருக்கான். அது பாத்தீங்கன்னா ரோட்லயே பார்த்தோம்னா மரம் நடுறாங்க, அடுத்த நாள் பார்த்தா அந்த ஒரு ரவுண்டா ஒரு இது வைக்கிறாங்க, அதை ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான். வேற ஏதாவது வேப்பங்கிறது இது ஒடிச்சா அதை வச்சு ஒடிச்சு பல்லு வளர்க்கறது தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் ஆயிடுச்சுங்க. அப்ப அந்த மரத்தினுடைய வேல்யூ வந்து ஒருத்தருக்கு தெரியறது இல்ல. அரசர் காலத்துல எல்லாம் வந்துங்க எவ்வளவு மரம் வச்சிருக்காங்க ஐயாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயாவும் நானுங்க பால் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பூர்ல பெரிய எக்ஸ்போர்ட்ருங்க. அந்த அம்மா வந்து பெரிய இயற்கை ஆர்வலர். அவங்க வந்து 200 தார்பார்க்கர் மாடு வச்சிருக்காங்க ஐயா. இவங்க ரொம்ப அருமையான விவசாயிங்க. அந்த அம்மா வந்து அவ்வளவு அற்புதமா பண்றாங்க, ஐயாவை பார்க்கணும்னு ரொம்ப விரும்புறாங்கன்னு. போலாம் ஐயா, அதாவது அவ்வளவு ஒரு குழந்தை மாதிரி போலாம் அப்படின்னு உடனே கூட்டிட்டு போய் அவங்க மாட்டை எல்லாம் பார்த்து தோட்டத்தை பார்த்த உடனே ரொம்ப வியந்துட்டாங்க ஐயா. பார்த்துட்டு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வந்து அந்த அம்மா ஐயாவை வந்து எங்கேயாவது 2-3 ஐயாவை கூட்டிகிட்டு நிறைய தோட்டங்கள்லாம் பார்க்கணும் போகணும் அப்படின்னாங்க. ஐயா சரி போகலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புளியங்குடி அந்தோணி சாமி, நம்ம கோமதி நாயகம் அவங்க தோட்டத்தையெல்லாம் நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பம் எங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் பையன் பொண்ணு அதே மாதிரி எல்லப்பாளையம் சுப்பிரமணியம் அவர் ஒரு நல்ல இயற்கை விவசாயி கொடுவாய்க்கு பக்கத்தில், இவங்க எல்லாமே ஐயா கூட நாங்கள் நிறைய நாள் டிராவல் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக திருப்பூரில் வந்து மிதுன்ராம் பழனிசாமின்னு சொல்லி இயற்கை அங்காடி அமர்ஜோதி கார்டன்ல ஆரம்பிச்சாருங்க ஐயா. அப்போ என்கிட்ட சொன்னார் ஐயா எப்படியாவது ஐயாவை கூட்டிகிட்டு வரணும் ஓப்பனிங், அருமையாக கூட்டிகிட்டு வரலாங்க வாங்க போகலாம். போய் சொன்னதை உடனே வந்தாருங்க, வந்து அப்படியே அருமையாக ஆரம்பிச்சு கொடுத்து. அதாவது ரொம்ப ஒரு பெரிய வசதி இருக்கிறவங்களுக்கு எப்படி இது பண்ணுறாங்களோ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு போனால் கூட அப்படித்தானுங்க. எங்கள் தோட்டத்துக்கு அப்போ ஐயா வந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு 4வது தடவையன்மை கொசம் வாவி பாளையம் கொசவங்களையும் வரும்போது நிறைய விவசாயிட்டு சொன்னேன். ஒரு 500 பேர்த்துக்கு சொல்லியிருக்கணுங்க, ஒரு 10 பேர் தான் வந்தாங்க. அதில் வந்ததில் ஒருத்தர் பக்கத்தில் ஈஸ்வரன் நஞ்சக்கு கொண்டு வருங்க, எங்கள் தோட்டத்துக்கு ஒரு 4 தோட்டம் தள்ளி. அவங்க அம்மா வந்து நல்ல இயற்கை ஆர்வலர், அவங்கனால நடக்க முடியாது, எப்படியாவது ஐயாவை பார்க்கணுங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா ஐயா உடனே வந்து வேகமாக அவர் சொன்னார், அந்த ராதாக்கா வந்து எப்படியாவது ஐயாவை பார்க்கணும் சொன்னனுங்க ஐயா, நம்மளை ரொம்ப விரும்புகிறாங்க, அந்த வயசானவங்க நடக்க முடியாதுன்னு ஐயாவை பார்த்தே ஆகணும். நிறைய அவங்க புஸ்தகங்கள்லாம் படித்து ஐயாவை இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. உடனே சொன்னேன் போகலாம் ஐயா அங்கே போயிங்க. போனதே அவங்க வேல்யூக்கு ஒரு இப்போ இருக்கிறவங்கலாம் பா கஷ்டமா தெரியுதுங்க, போய் 2-2.5 மணி நேரம் உட்காந்து ஐயா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நினைக்கும் போது என்ன அதாவதுங்க, அதுதான் ஐயா வந்து நம்ம கடவுள்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுதானுங்க. அதாவது பெரியவங்க அப்படின்னா எல்லாரும் பெரியவங்க இல்லைங்க. இன்னைக்கு வந்து பெரியவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்த்தோம்னா கஷ்டமா தெரியுதுங்க. அப்ப வந்து ஒவ்வொரு தடவையும் ஐயா அது மட்டும் இல்லாமங்க ஐயா வந்து அதுக்கப்புறங்க கரூர்ல என்னுடைய நண்பர் கணேஷ் அலங்கார் கணேஷ்னு சொல்லிட்டு நல்ல நண்பர் இனிய நண்பர், அவர் பெரிய டிவி ஷோரூம் வச்சிருக்காரு. நானும் 88 97 வரைக்கும் டிவி ஷோரூம் தான் வச்சிருந்தேன். அப்புறம் தான் இந்த விவசாயத்துக்கு வந்து பெரிய இன்னைக்கு. அப்ப அந்த அலங்கார் கணேஷ் வந்து கரூர் மாவட்டத்துல பாளையம் பக்கத்துலங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வந்து கட்டி கும்பாபிஷேகம் அவங்க நிறைய குரூப்ல பண்ணாங்க. அதுல வந்து எப்படியாவது ஐயாவை கூட்டிட்டு வந்துடுவோனுங்க
அப்போ வந்து நெல்லிக்கனி எல்லாம் நீங்க கொடுக்கணும், ஐயா கையில தான் வச்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஐயா சொன்னோடனே வந்துடுறோம்யா, நம்ம என்ன வானகத்துல இருந்து பக்கம் தானே போயிடுவோம் அப்படின்னாங்க. அப்போ வந்து பாளையத்துக்கு பக்கத்துலைங்க அந்த ஊருக்கு போய் தேவர் மலைன்னு சொல்றது லட்சுமி நரசிம்மர் பழமையான கோயில், ஒரு 3000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலுங்க. சொன்னதே ஐயா போகலாம் அப்படின்ட்டு, அந்த கோயிலுக்காக இல்லை ஐயா கூப்பிடுறாங்களே நம்ம எல்லாம் சொல்றோமே அப்படின்னு வந்தாங்க. வந்து நெல்லிக்கனி ஒரு 3 மூட்டை நெல்லிக்காய் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தாங்க. கூட்டம் ஒரு 2-3000 டிக்கெட் இருக்குங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த கிராமத்துல. அவ்வளோ பழமையான கோயில்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்துட்டாங்க. இந்த குமுதம் புத்தகங்களெல்லாம் போட்டு பெரிய பிரபலப்படுத்திட்டாங்க. அதப்ப அப்ப வந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்காக நெல்லிக்காய் கொடுத்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல சாப்பாடே தீர்ந்து போச்சு. காலையில் நானும் ஐயா அலங்கார கணேஷ் எல்லாமே பார்த்துட்டு சாப்பாடே இல்லைங்க, 12:30 மேல ஆயிட்டது. காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல. பரவாயில்லையா நெல்லிக்கனி இருக்குதுல்ல, இதை விட நமக்கு என்ன உணவு வேணும்? ஒரு சாதாரணமாங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க சாப்பாடு. இந்த என்ன வருத்தப்படுவாங்கன்னா வண்டியில போகும்போது ஐயாவும் நானும் பேசிட்டு போவோம், எதுக்குயா இத்தனை டீ கடை ஹோட்டல், எங்க பார்த்தாலும் டீ கடையா ஹோட்டலா இருக்கு. ஐயாவெல்லாம் மறைஞ்சிட்டாங்க இன்னும். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தாங்கன்னா ஐயா உடனே வந்து ஐயோ இந்த பூமியில இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு மொளை, ஒரு ஜானுக்கு ஐயா இருக்கும்போது ஒரு 10 அடிக்கு ஒரு டீ கடை ஹோட்டல் இருந்தது, இப்போ ஒரு ஜானுக்கு ஒரு டீ கடை ஹோட்டல் ஆயிடுச்சு. இது எதுக்குதான் சாப்பிட்றாங்க? நிறைய சாப்பிட்றது வந்துங்க வாங்குறாங்க, எங்க பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்றாங்க. அதை பசிக்கு இன்னைக்கு யாருமே சாப்பிட்றது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு, எல்லாம் ருசிக்குத்தான் சாப்பிட்றாங்க. அது ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது ஒரு ஐயா வந்து நமக்கு அத்தனை பேர்த்துக்கு பாடம் சொன்னது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வந்து கத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் பின்பற்றணும். இங்க மட்டும் இல்லை, ஐயா நினைவா பையம்பட்டிக்கு பக்கத்துல போய் ஒட்டன்சத்திரத்துல 2 லட்சம் மரம் வச்சிருக்கேன், 5 லட்சம் வெட்டிவேர் வச்சிருக்கேன். வெட்டிவேரனுடைய மகத்துவம் எவ்வளவு, கேன்சருக்கே மருந்தாங்கிறாங்க. செம்மரம் ஒரு 30,000 மரம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வையம்பட்டி நடுப்பட்டி இல்லைங்க, அது கடவுருக்கு நேர் தெம்பரம் மலைதான் குறுக்கீங்க, அந்த பக்கம் ஒரு 50 ஏக்கர் இல்லைங்க, 1.5 லட்சம் மரம் வச்சிருக்கிறேன். உயிர் வேலியா தான். அதாவது நம்ம வந்து புதுமையா சிந்திக்கிறது மட்டும் இல்லாம மழை நீர் சேகரிப்புல நீங்க வந்து என்னுடைய தோட்டத்துல வாவி பாளையம் கொசவம் பாளையம் ஆகட்டும், அதே மாதிரி ஒட்டன்சத்திரத்துல வந்து மலை சார்ந்த பகுதி, நம்ம வந்து ஸ்ரீராமபுரத்துல இருந்து உள்ள அந்த மலை அடிவாரத்துல சின்ன கோம்பையில 104 ஏக்கர்லயே ஆகட்டும், அதே மாதிரி நடுப்பட்டியில வந்து அந்த இடத்துலையும் நீங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி நீங்க நிறைய வந்து இப்ப அரசாங்கமோ டிபார்ட்மெண்ட்ல நிறைய சொல்றாங்க மழைநீர் சேகரிப்புல இவ்வளவா பண்றோம் அவ்வளவு பண்றோன்னு. என்னுடைய தோட்டத்தை வந்து பாருங்கய்யா, 13 வருஷமா அந்த ஏரியாவிலேயே ஒரு சொட்டு தண்ணி கிணத்துல இல்லைங்க. நான் போய் அந்த வேலை செஞ்ச உடனே அந்த ஏரியாவுக்கே தண்ணி வந்துடுச்சு. அப்போ ஒரு ஆள் செஞ்ச உடனே அந்த ஊருக்கே தண்ணி வருதுன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயம் இந்த மாதிரி செஞ்சா நம்ம வர்ற பணம் சம்பாதிக்கிறோம். நம்ம வந்து இயற்கை கொடுக்குது, இயற்கை வந்து இந்த மாதிரி அருமையான, நம்மகிட்ட இல்லாத விஷயங்களே இல்லைங்க. நம்ம வந்து நிறைய ஐயா கூட சொல்லுவாங்க, படிச்ச இளைஞர்கள் வந்து வெளியில போய் கையேந்திரத்தை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குதுயா அப்படிம்பாங்க. ஐயா கூட வந்துங்க பாளையங்கோட்டை, திருப்பூர்ல இருந்து பாளையங்கோட்டை வரைக்கும் ஐயாவோட டிராவல் பண்ணணுங்க. ஒரு நாள் நான் தான் வண்டி ஓட்டுறேனுங்க, முரளி வந்து பின்னாடி படுத்துக்கிறாரு அவர் உதவியாளர். நான் வந்து காலையில ஒரு மீட்டிங் போகணும் பாத்திமா காலேஜ்ல, பஸ்ஸு ஏற்றி விடுங்கயா. பஸ் எல்லாம் வேண்டாங்கய்யா, நான் வரணுங்க, ஐயா கூட இப்படி கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு பேசிக்கிட்டே போறோம்ங்க. அப்போ வந்து ஒரு வண்டி ஓட்டுறவன் பேசிக்கிட்டு வராம போனா தூங்கிடுவானே அப்படின்ட்டு நம்ம வந்து ஐயா பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ வந்து பேசும்போதுங்க, ஐயா தஞ்சாவூர் தானுங்கய்யா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகால சோழன் அவங்களெல்லாம் அவங்களுக்கு எப்படிங்க அவங்களோட இதெல்லாம் தெரியுமில்லைங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது ஐயா சிரிச்சுக்கிட்டு, ஏதோ அவங்கெல்லாம் வந்து ஒரு போராட்டத்துல இருக்கும்போது ஐயாவை கொண்டு போய் ஏதாவது ஜெயில முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ உள்ள தள்ளியிருக்கிறாங்க. அப்போ 16 நாளோ 17 நாளோ உள்ள இருக்கும்போது அப்போ ஒரு புஸ்தகம் வந்து ஏதோ பழமையான, அது பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேங்க, ஏன்னா நமக்கு தான் அந்த மண்டையில ஏறுறது கம்மிங்களே. அப்போ வந்து அதுல வந்து படிக்கும்போது மிக தெல்ல தெளிவா அவ்வளவு விஷயங்கள், அதாவது என்ன இப்ப நம்ம வந்து இவ்வளவு செஞ்சிருக்காங்க பண்ணியிருக்காங்கிறத விட ஐயா சொன்ன விஷயங்கள் வந்து அவ்வளவு, அவங்க வந்து இன்னும் இது மாதிரி ஒரு 100 மடங்கு சாதனைகள் செஞ்சிருக்காங்கன்னு ஐயா சொன்னாரு. அதெல்லாம் நமக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்குது, நமக்கு தெரியல. அப்போ வந்து நாமெல்லாம் என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாதனை அப்படிம்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டும் வெளியில போய் பிடிக்கும் போது நம்ம வந்து ராஜேந்திர சோழன் ஆகட்டும், ராஜராஜ சோழன் ஆகட்டும், கரிகால சோழன் ஆகட்டும், எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காங்க பாருங்க. வந்து கரிகால சோழன் அவ்வளவு பெரிய கல்லணையை கட்டி எப்படி
தண்ணி வந்து போறதை திருப்பி, இன்னைக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு டேமு திருப்பி விடுறோம், டேமு கட்டுறோம், இது கட்டுறோம், குளம் கட்டுறதெல்லாம் பெரிய சாதனையா, மெஷின் இருக்குது போட்டா ஒரு ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்துல எவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல எல்லாம் எனக்கு நிறைய அதை வந்து பேசும்போது அது கேட்கும்போது எனக்கே அவ்வளோ ஆச்சரியம் மட்டும் இல்ல, ஒரே ஒரு இதா இருக்குங்க. அந்த மாதிரி இப்ப நான் நெல்லிக்கனி வந்து நான் அதே மாதிரி சந்தைப்படுத்துறத பத்தி இதை பத்தி அதையும் பேசுவேன் ஐயா கிட்ட. ஐயா கொண்டு போய் சந்தையில விற்கிறோம் பண்றோம், இப்படி சந்தைப்படுத்தும் போது ரேட்டு இவ்வளவுக்கு போகுதுங்க, அவ்வளவுக்கு போகுது, நாற்றுகள் இப்படி போகுது அப்படி போகுது, நிறைய விவசாயிகள் அதை நட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன உற்பத்திகள் அதிகமா வரும்போது இதனுடைய அப்ப நெல்லிக்கனியினுடைய மகத்துவங்கள்லாம் ஐயா நிறைய சொல்லுவாங்க. அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, என்ன ஏது பெரிய அதாவது ஐயா வந்துங்க ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு இது மாதிரி சித்தர் மட்டும் இல்லை, அவரு கடவுள் மட்டும் இல்லை சித்தர், அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாதுங்க. அதாவது எதையுமே வந்து இப்ப நம்ம வந்து ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையும் அப்படித்தான், எதை செஞ்சாலும் அப்போதைக்கு பணம் வர்றதுக்கு வேகமாக என்ன பண்ணுவோம் அதை தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறான் வேகமாக பணம் மட்டும் மூட்டை மூட்டையாக சம்பாதிக்கணும்னு ஆனால் உழைக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு எல்லாமே தொழிலதிபர்லேருந்து எல்லாமே அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சுங்க தொழில் செய்கிறவங்க எக்கச்சக்கமாக பணம் செய்ய சம்பாதிக்கிறாங்க. ரோடுகளில் காடு வாங்கிறது, ஒரு வேலியை போட வேண்டியது, ஒரு 4 வருஷங்கிறன்னு விலை 4 மடங்கு போனோம்னா விற்க வேண்டியது, அதை வச்சிருந்தவன் காலங்காலமாக காப்பாற்றி வச்சிருந்த பூமியை அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு அவன் ஏன்னா அது விற்கலைன்னா அவனுடைய நிலைமை ரொம்ப மோசம். வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து அவன் வாங்கி 2 கோடிக்கு விற்றுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு, அப்போ அவனுடைய சூழல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே மாற்ற வேண்டியது, அங்கே மாற்ற வேண்டியது, அங்கே மாற்ற வேண்டியது, அவனுடைய வந்து அப்படி இப்படி பணம் வேகமாக வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி போகுது. காரு தேவைக்கு மேலே வீடுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கட்டுறது, தொழில் பண்ணுறவங்க கட்டுறது பார்த்தீங்கன்னா 10 கோடி 20 கோடி, அது என்ன கணக்கே இல்லைங்க. காசு எப்படி எப்படி வருது, அதான் 1 ரூபாய்க்கு வாங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 2 கோடிக்கு விற்கிறானே, அப்போ என்ன பண்ணுறது அந்த பணத்தை, 10 கோடிக்கு ஒரு 2 பேர் குடியிருக்கிறதுக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணிக்க கட்டுறாங்க. நிறைய எங்கள் சொந்த பந்தத்துலேயே இருக்குதுங்க அதெல்லாம், அந்த அளவுக்கு இருக்குது சூழல். அப்போ வந்து நம்ம வந்து பழமையை வந்து மறக்கக்கூடாது, ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து கார் தேவைதான், வீடு தேவைதான், எல்லாம் தேவைதான், தேவைக்கு மேலே நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்கான், நம்ம நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம வந்து அதையெல்லாம் பார்க்கணுங்க. நம்ம வந்து ஒரு நம்ம ஊரில் கிராமத்துலேயே எவ்வளோ கஷ்டப்படுறவன் இருக்கான், இன்னும் நகரத்தில் போனோம்னா ரொம்ப மோசம்ங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்புக்குள்ள எல்லாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அதை பணம் வந்தால் கூட அவன் இன்னைக்கெல்லாம் வந்து ஏழைன்னு நான் என்ன கேட்டால் ஏழைன்னு யாரையும் சொல்லமானுங்க, அவ்வளோ வரும்படி வருது. சாதாரணமாக ஒருத்தன் 1000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வருமானம் வருது, ஆனால் அதை எப்படி மிச்சம் பண்ணி அதை எப்படி சேஃப்டி பண்ணணுங்கிறது அவங்களுக்குங்க ஒன்றும் இல்லை, ஏதோ அன்னைக்கு வாங்குறோமா செலவு பண்ணுறோமா காலி பண்ணு அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஓடுறோம் என்ன பண்ணுறோம் என்னன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்கு ஓடுறான், எதுக்கு போகிறான், எதுக்கு வர்றானே தெரியாமல் இருக்குது. நாங்கள் வந்து பல்லடம் திருப்பூர் மாவட்டத்தில் கம்பெனிகள் வந்து அத்தனை சாய கம்பெனிங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு போர் போடுறது சாயப்பட்டரை வச்சுருக்காங்க, போரை போட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் சாய தண்ணி விட்றது. அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா மரம் வளர்த்துற செடி வளர்த்துறேன்னு அதில் ஒரு இதை ஆரம்பிச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்துங்க நாம் என்ன செய்கிறோன்னு இல்லாமல் இது அப்படியே பூச்சி மொழுகிறது, இதெல்லாம் எதுக்குங்க. இது நம்ம சந்ததிகளுக்கு வந்து நாம் என்ன சேர்த்து வைக்கிறோம். நான்லாம் வந்துங்க இவ்வளவு ஒரு சாதாரண விவசாயி துணூண்டு ஒரு 3 ஏக்கர்ல இருந்து விவசாயத்திலேயே இவ்வளவு பெருக்கினது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஐயாவுனுடைய இப்போ இது இந்த ஐயாவுனுடைய இதில் நினைவு பேசும்போது தான் ஐயா வந்து பார்க்கும்போது என்ன வீட்டில் குடியிருந்தனோ அதே ஓட்டு வீட்டில் அத்தனூண்டில் தான் இருக்கிறேன்னுங்க. உலக சிங்கப்பூர் மாதிரி ஒரு அழகான நாடு உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சிங்கப்பூர் போயிருக்கேன், நிறைய நாட்டுக்கு போயிருக்கிறேன். சிங்கப்பூர்லேயே வந்துங்க நம்மளுடைய மண்ணில் இருந்து வர்றதுன்னா காய்கறி வந்து இங்கே சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வருதுங்க, மலேசியாவிலிருந்து வருது, தாய்லாண்டிலிருந்து வருது, நிறைய நாடுகள்லேருந்து வருது. ஆனால் நம்ம ஊர் காய்கறிக்கு அந்த மகிமையே தனி, இந்த மண்ணுடைய மகிமை இன்னும் தனி. ஆனால் இந்த வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து கொட்டி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா அதுக்காகத்தான் போராடி எவ்வளோ பார்த்தாங்க, ஆனால் ஐயா இருக்கிற வரைக்கும் அதோட வேல்யூ யாராவது தெரிஞ்சுதா? நம்மால் வரையா எவ்வளோ அவங்கெல்லாம் வந்து கணேஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது 4 நாளைக்கு முன்னாடி சொன்ன அப்படிங்க, நம்ம வானகம் கணேஷ் அண்ணா நானும் ஐயாவும் கரெக்டாக ஒரு தடவை பண்ண டெவலப் ஆகும்போது மழை பெஞ்சு இதே மாதிரி ஒரு உடப்பு போட்டுச்சு, ஒரு குட்டை போட்டிருந்தோம். அந்த குட்டையை அடைக்கிறதுக்கு ஐயா கிட்ட பணம் இல்லை, 2000 ரூபா
கணேசு ஏங்கல்ஸ் எல்லாமே இந்த 2000 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு அப்புறம் ஏதோ தஞ்சாவூர் மீட்டிங் போயிருக்கிறாங்க. அப்புறம் திருப்பி அப்போல போன் அதிகம் இல்லைங்களா, எங்கேயும் அங்க புடிச்சு இங்க புடிச்சு போன் பண்ணு, சரி வாயா பாக்கலான்னு வர சொல்லிட்டாரு ஐயா கிட்ட பணம் இல்லையாமா. கரெக்டா அங்க எங்கேயும் அலைஞ்சி ஏதோ டீ குடிக்கலான்னு ஏதோ கடையில வந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து ஒருத்தர் ஐயா நீங்க நம்மாழ்வாரா தானே அப்படின்னு கேட்டுட்டு, ஆமா ஐயா அப்படின்னாராமா. உடனே கரெக்டா 2500 ரூபாய் எடுத்து பணம் கொடுத்தாங்களாமா. உடனே எடுத்து அந்த பணத்தை கணேசனுக்கு கொடுத்து, ஐயா வந்துருச்சு பாரு உனக்கு பணம், போய் அடைச்சு விட்டுரு அப்படின்னு. அதுதானுங்க, அதாவது கடவுள் வந்து நமக்கு தேவையானது அப்பப்ப என்ன தேவையோ அதை கொடுப்பாரு ஒவ்வொரு மனிதருக்கு, அதுக்கு தான் அவ்வளோ அப்படித்தான். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 2500 ரூபாயில ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வந்தா பரவாயில்ல, 2500 ரூபாய் உடப்பு போட்டுட்டு மீதிக்கு வந்து நம்ம லக்ஸுரியா, இந்த மாதிரி தானுங்க ஐயா மாதிரி வந்து ஒரு மனிதர்கள் வந்து இந்த பூமியில நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படி வாழ்ந்திருக்காங்க, இந்த மண்ணை எப்படி கெடுக்கக்கூடாது, நம்ம வர்ற சந்ததிகள், அதாவது நமக்கு இப்ப நம்ம உயிர் வாழ்றோம், நம்மளை கீழே வந்து 20,000 மேல உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம மண்ணுல பூமியில, நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளை மாதிரி மனிதர்கள் மாதிரி மனித மற்ற உயிரினங்கள் வந்து 20,000 மேல இருக்குதுங்கிறான் ஆராய்ச்சியில. அதை வந்து நம்ம வந்து கொன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறோம் ரசாயனங்களும் மருந்துகளும் கொட்டி. அதே மாதிரி எனக்கு பூச்சி விரட்டி அழகா ஐயா சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பூச்சி எல்லாம் வந்ததுன்னா என்ன பண்றது என்ன ஏதுங்கிறது கேட்கும்போது ஐயா முதல்ல ஆரம்பிச்சு சொன்னது, பூச்சி விரட்டி அருமையா ஒன்றும் இல்லைங்கய்யா, ஆடு மாடு சாப்பிடாத தலைகள், வேப்பந்தலை, புங்கந்தலை, நொச்சித்தலை, சோத்துக்கத்தலை, எருக்களை, துளசி, தும்பை, நம்ம சுத்தியே இருக்குது, இத்தனையும் தேவையில்லை, ஒரு 6 இல் போட்டாலே போதும். நன்மை செய்யற பூச்சி அதிகமா இருக்கும்போது பயிர்கள் இது வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கு. இப்ப நாங்க வந்து முழுக்க பூச்சி விரட்டி தான், 1 பைசா செலவு இல்லை. நாம் முன்னேறினதுக்கு காரணமே இயற்கை விவசாயம் தான். நம்ம வந்து உரங்களும் மருந்துகளும் கொண்டாந்து கூட்டி இருந்தா அந்த உரக்கடைக்காரனுக்கு மருந்து கடைக்காரனுக்கு தான் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், லட்சம் லட்சமா எங்க நாம மிச்சம் பண்ண முடியும். அப்ப வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செயலும் விவசாயிகள் வந்து முன்னேறணும் அப்படின்னா முழுக்க வந்து என்ன நினைக்கணும்னா, மற்ற தொழில் மாதிரி வந்த உடனே மூட்டை கட்டணும் முடியாது, விவசாயத்துல உழைக்கணும், முதல் உழைச்சா தான் கண்டு முடியும். ஆனா இன்னைக்கு உழைக்கிறவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், நம்மளே உழைக்கிறது இல்லை. அப்புறம் நம்ம வந்து நாங்களே இப்ப பார்த்தோம்னா நம்ம ஊர்ல உழைக்கிறவனே இல்லைங்க, தமிழன் உழைப்புக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே முன்னோடி. ஐயா சொன்ன மாதிரி நம்ம தான் முதன்மையானவன் சொல்லிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து வேற மாநிலங்கள்ல இருந்து இங்க கொண்டு வந்து வச்சு அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே இல்லைங்கிற சூழல் இருக்கு. ஐயாவனால எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு வாழுது, என்ன மாதிரி எத்தனை விதையை விதைச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப வந்து இந்த விதையெல்லாம் நீ இந்த சமுதாயத்துக்கு இந்த வருங்கால சந்ததிக்கு நீ என்ன பண்ண போற, நீ வந்து சும்மா வந்து மற்றவனையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதே ஒரு பிரயோஜனமே கிடையாது. நாம் இந்த பூமிக்கு இந்த மண் பூமி தாய்க்கு நாம் என்ன பண்ணோம், இந்த பூமியை வந்து நீ எப்படி காப்பாத்த போற அப்படிங்கிறத சிந்திக்கணும். அப்போ வந்து குலைக்கணும் அப்படின்னா நேரடி சந்தை. அப்போ வந்து வர்றவங்க வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றது மட்டும் இல்லாம வந்த உடனே வந்து மூட்டை கட்டுறது மட்டும் இல்லாம இப்போ நான் வந்து வச்சிருக்கிறேனுங்க 1.5 லட்சம் மரம் 50 ஏக்கர்ல வச்சிருக்கேன், அது என்ன வருமானம்னு கேட்பீங்க. ஒண்ணு இல்ல, 1,000,000,000,000 கணக்கே இல்லாத அளவுக்கு வருமானம். எப்படி, ஒரு மரம் வந்து ஒவ்வொரு மரமும் 1.5-2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற மரம் தான் நான் வச்சிருக்கிறேன் உயிர் வேலியா. அது உள்ள நெல்லிக்கனி சாகுபடி பண்ணியிருக்கோம், விவசாயம் நடக்குது, இது முழுக்க பவுண்டரி ஃபுல்லா வச்சிருக்கோம். இது 1 லட்சம் 1.5 லட்சம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து செம்மரம் வந்து 1 டன்னு 35 லட்சம், அப்போ செகண்ட் குவாலிட்டி 12 லட்சம், 18 லட்சம், மூணாவது குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி 12 லட்சத்துக்கு விற்குது. ஒன்றும் வேண்டாம், ஒரு மரம் 10,000 ரூபாய்க்கு விற்றுதுன்னா கூட 1.5 லட்சம் மரத்துக்கு 150 கோடி ஆச்சு. அப்போ வந்து 150 கோடியை வந்து ஒரு 25 வருஷம் வகுத்து பாருங்க. இது வந்து விவசாயம் விவசாயம் பாட்டுக்கு நடக்குது, இது நம்ம அரண் மாதிரி சுற்றி பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இதனால தண்ணி நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டருக்கு மழை பெய்யறது மட்டும் இல்லாமல் நமக்கு வருமானம் வந்து மாதம் வருஷம் எத்தனை கோடி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் பெறுகிறது மட்டும் இல்லாமங்க நமக்கு வருமானம் ஒரு அளவுக்கு மேலதான் அந்த பணத்தை வச்சு என்னதான் பண்ண போறோம், பணத்தையே 3 நேரம் சாப்பிட முடியுங்க. அப்போ வந்து நாங்க பாருங்க இவ்வளவு சின்ன வீட்டில் தான் குடியிருக்கிறோங்க, எங்கிட்ட மரம் 30 வருஷம் மரமெல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் இது வரைக்கும் நான் நாளைக்கு வீடு கட்டணும்னா கூட ஒரு மரம் வெட்டக்கூடாதுங்கிற கொள்கையில் இருக்கேன். அதுக்காக பெரிய கெட்டிக்காரத்தர்ன்னு நான் சொல்ல வரலைங்க, அது நம்ம குழந்தை மாதிரி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மரம் காஞ்சதுனாலே என் உயிரே போற மாதிரி இருக்குது, அது நம்ம குழந்தைக்கு தான். நம்ம வந்து எப்படி நம்ம பசங்க பிள்ளைகளை வளர்த்துறோமோ அந்த மாதிரி நம்ம மரத்தை நேசிக்கணும். அப்போதான் நம்ம நானே சொல்லுவனுங்க,
நான் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு வந்தாலே எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அப்படியே ஒரு மனசுக்கு ரிலாக்ஸா இருக்குங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த மரத்தை செடியை கொடியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசாசையா இருக்கும். அப்ப அந்த மாதிரி அதாவது மரங்கள் வந்து வருமானம் கொடுக்கறது மட்டும் இல்லாம மழை பெய்யறது மட்டும் இல்லாம எவ்வளவு நமக்கு நன்மைகள் செய்யுது. அப்ப வந்து விவசாயிகள் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் சந்தைப்படுத்துறதுலயும் நம்ம முன்னோடியா இருக்கும். நம்ம வந்து நெல்லிக்கனியில தான் 10 ஏக்கர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 200 ஏக்கர் சாகுபடி பண்ணி இருக்கிறோம்னா ஒரு லட்சுமி கடாட்சமான கனி மட்டும் இல்லைங்க, ஒரு அற்புத மூலிகை. இது வந்து நோய் எதிர்ப்பு, அதாவது 100 கிராம்ல 920 மில்லிகிராம் வைட்டமின் சி கொட்டி கிடக்குறது. ஐயா கூட சொல்லுவாங்க வெளிநாட்டுல இருந்து ஏதோ அந்த ஓட்ஸ் கிட்ஸ்ல வர்றது ஐயாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுல என்ன இருக்குது, 1 கிராம் கிடையாது. அதை கொண்டாந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விற்கிறானேன்னு ஐயா எங்கிட்டயே வருத்தப்பட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னாங்க 1 கிலோ அன்னாச்சி பழம், 2 கிலோ கொய்யா பழமுங்க, 18 கிலோ திராட்சை பழமுங்க, 52 கிலோ வாழைப்பழம், 102 கிலோ ஆப்பிள் பழம், 130 கப்பு பசும்பாலுங்க. இதுக்கு நிகரான சத்து 100 கிராம்லயே நெல்லிக்கனியில இருக்கு. அது மட்டும் இல்லாம இது என்னென்ன பண்ணும்னா நோய் எதிர்ப்பு, அதாவது சளி பிடிக்காது, காய்ச்சல் வராதுங்க, குளிர் வராது. இந்த கொரோனா மாதிரி புது புது வியாதியெல்லாம் இன்னும் வரப்போகுது, அது இன்னும் காலம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இது வராது. அப்புறம் சர்க்கரை நோய் வர, இன்னைக்கு சர்க்கரை நோய் யாரை பார்த்தாலும் எனக்கு சுகர் இருக்கு, சுகர் இருக்கு. அதே மாதிரி ஹார்ட் பிரச்சனை வராதுங்க, கேன்சர் வராது. இதை விட என்ன வேணுங்க, சித்த ஆயுர்வேதத்துல கலக்காத மருந்தே இல்லை, நெல்லிக்கனி கலக்காத மருந்தே கிடையாதுங்கிற அளவுக்கு நெல்லிக்கனியை உபயோகப்படுத்துறாங்க. அதே மாதிரி பல்லுக்கு உறுதி, அறுசுவை நிறைந்த கனி இல்லைங்களா, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு எல்லாமே இருக்கு. இப்போ ஒவ்வொரு சுவையும் ஒரு வேலை பண்ணும், பல்லுக்கு உறுதிங்க, தோலை இருக்கும், நரைமுடி வராம தடுக்குமுங்க, அதே மாதிரி எலும்பு கட்டி பண்ணுமுங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை பண்ணும். வைட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்ப வந்து நெல்லிக்கனியை வந்து நம்ம ஊர்ல விற்கிறது, நீங்க பெரிய பெரிய கடையில விற்கிறது தான் போய் வாங்குறாங்க, பெரிய ஏசி போட்டு ஐயா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம விவசாயி கொண்டாந்து ரோட்ல கொண்டாந்து போட்டா அவங்ககிட்ட 1008 பேரும். நான் வந்துங்க எங்க போனாலும் விவசாயிகள் வந்து எங்கிட்ட வாழைப்பழம் இருக்குது, எல்லா கனியும் எங்கிட்ட இருக்கு. இருந்தாலும் வயசானவங்க, நான் ஜேடர் பழையா அங்க இங்கேயும் போகும்போது வயசான அம்மாவெல்லாம் கொண்டாந்து வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. வாழைப்பழம் நான் 4-5 சீப்பு வாங்குவேன், எதை குறைஞ்சது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி யாருக்காவது கொடுத்துட்டு கூட வந்துருவோங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எங்க பூமியை வந்து பாருங்க, இதெல்லாம் மழைநீர் சேகரிப்புங்கிறாங்க. இப்ப நெல்லிக்கனி இப்ப பாக்குறீங்க, சாகுபடி நாவல் பாக்குறீங்க, அந்த வயல் தண்ணி அடுத்த வயலுக்கு போகாது. அந்த மாதிரி நர்சரி வச்சிருக்கிறோம் அப்படின்னா எல்லா நர்சரி மாதிரி வாங்கி 1 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிற வேலையே கிடையாது. நான் விதை போடுறேன், முளைக்க வைக்கிறேன், ஒட்டுக்கட்டுறேன், என்னுடைய தாய் செடி இருக்கு. நாவல்னா நாவல் இப்படி காய்க்கும்னா காய்க்கும், நெல்லினா இந்த வெரைட்டினா இந்த வெரைட்டி தான். நீங்க வந்து அந்த மாதிரி தொழில் என்ன வேணாலும் பண்ணலாங்க, இப்படித்தான் பண்ணணும்னு பண்ணணுங்க. அப்படித்தான் நான் பண்றேன். அதனாலதான் ஐயாவே என்ன நிவி அப்படின்னு ஏங்கல்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அழகா, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நான் பல்லடத்துல இருந்துங்க ஒரு தடவைங்க பாலாஜி ஸ்வீட்ஸ் ஒரு நந்துன்னு சொல்லி நல்ல ஒரு நல்ல பையன், அதே மாதிரி ஆர்கானிக் ஷாப் கனகராஜ் பல்லடம், அவங்கெல்லாம் எப்படியாவது ஐயாவை பார்ப்பாங்க. அதே மாதிரி கரூர்ல என்னுடைய தம்பி தமிழ்ச்சேர சுதாதேவி, டாக்டர் சுதாதேவி, இப்ப அவங்க வீட்டுல இருந்து தான் பேசுறேன். அவங்கெல்லாம் வந்து ஐயாவை பார்க்கணுமாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு போனோம்ங்க வானகத்துக்கு தான் போனதே, கூட்டம் ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஆர்கானிக் சர்டிபிகேஷன்ல வந்து மதுரை ஆறுமுகம்னு சொல்லிட்டு வந்திருந்தார், அவரும் ஐயாவை எப்படியாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. வாங்க ஐயாவே கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் இது பண்ணுவாங்க அப்படின்னு. அங்க போனோடனே ஐயாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு போனோம். அப்ப வந்து அம்மாவும் வந்திருந்தாங்க, சௌத்ரி அம்மா, ஐயாவோட அண்ணா பழைய எம்எல்ஏ வந்திருந்தாங்க. அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு நான் ஜூஸை கொண்டு போய் நம்ம நெவி பாட்டில கொடுத்த நெவி ஆமலா ஜூஸை உடனே எல்லாத்துக்கும் ஊத்தியா, ரொம்ப சந்தோஷம். நிவீன் அப்படியே என்னை பக்கத்துல கூப்பிட்டு கட்டி பிடிச்சி ஐயா காலில் விழுந்து அப்படியே காலை பிடிச்சி எல்லாரும் அப்படியே வணங்கிட்டு வந்தோம்ங்க. அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு பேசவே ஒரு மாதிரியா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு எப்படி இதெல்லாம் நினைவுகள், பழைய நினைவுகள் அப்படியே வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் பேச பேசுங்க, இருந்தாலும் நேரங்காலங்கள் ஐயா போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு அற்புத படைப்பை, ஒரு நெல்லிக்கனியை ஔவையார் அதியமானு கொடுத்த மாதிரி இந்த நிவி ராஜேந்திரன் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்குறமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ந்தாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. அப்ப வந்து இந்த சமுதாயத்தை நாம வந்து எப்படியாவது முன்ன கொண்டு போறதுக்கு கடவுள் நமக்கு வந்து ஒரு முன்னோடியா கொடுக்குறாரு பாருங்க, அதே பெரிய விஷயம். நான் கூட சொல்லுவணுங்க, இந்த இதெல்லாம் நிறைய பேர் பெரியவங்களா கேட்பாங்க, என்ன அவன் ஏதோ பெரிய தொழில் அந்த தொழில் இந்த தொழிலெல்லாம் பண்றாங்க, நீங்களாம் என்ன இதெல்லாம் காடு மேடுன்னு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா, எப்படி உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குதுங்களா, நிறைவா இருக்குதுங்களா?
நிறைவில்ல சந்தோஷமில்ல, நல்லா ரசிச்சு ருசிச்சு அவ்வளோ அற்புதமான நான் நிறைவோட பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவன் நாட்டை குடிச்சவர் பண்றதுக்கு ஓடுறான் பண்றான், பணம் எப்படியோ சம்பாதிக்கிறான், பெரிய பெரிய கார் பங்களாவில் போறாங்க, அது நமக்கு தேவையில்லைங்க. அப்ப வந்து அப்ப ஐயாவெல்லாம் ஐயா வந்துங்க 5 மணிக்கு எந்திரிச்சு பூடு எப்படி பிடுங்கி மலிச்சு பார்த்தீனியம்லாம் நிறைய வந்ததுன்னா எங்க காட்டுக்குள்ளேயே வருவாங்க ஐயா பிடிங்கி பிடிங்கி ஒரு 2-3 சரகு பிடிக்கிடுவாங்க வேகமா. ஐயா கூடவெல்லாம் நம்ம பிடுங்கவே முடியாது, எனக்கே கஷ்டமா போயிடுங்க. அப்படியே பிடிங்கி பிடிங்கி போடுவோம் கூட வேகமா. அப்ப அந்த அளவுக்கு அந்த வயதுலயும் அப்படி இருந்து அந்த மாதிரி இருந்து ஏதோ இதுல ஒரு போராடி எப்படி நமக்கு எல்லாம் மீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இன்னைக்கு எல்லாம் ஐயா நம்ம இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு ஐயாவுனுடைய வேல்யூ தெரியல, ஆனா தெரிஞ்சா கூட அதை பின்பற்றமாங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் தெரியுதுங்க. ஆனா இருந்தாலும் பின்பற்றணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேனுங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான ஒரு இதுங்க. அந்த மாதிரி விவசாயத்துக்கு வர்றவங்க மட்டும் இல்லைங்க, வெளியில தொழில் பண்றவங்களும் வந்து விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படின்னா சும்மா வாங்குறோம் தென்னமரத்தை வைக்கிறோம் காசு பண்றோம் அப்படின்னு போக வேண்டாம். மரங்கள் நிறைய வைங்க, நிறைய வெரைட்டிஸ் மரங்கள் வைங்க, அப்பதான் மழை பெய்யும். சும்மா ஒரு சார மரமே வச்சுக்கிட்டு இருந்தா இப்ப நான் நெல்லிக்கனி வைக்கிறேன்னா நெல்லிக்கனியே வச்சுக்கிட்டு போக கூடாது. நெல்லிக்கனியும் மிகப்பெரிய மருந்து தான், உலகம் முழுக்க நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், உலகம் முழுக்க மருந்தா பண்ணலாம். நாங்க எவ்வளவு தூரம் சுத்தி பண்ணினாலும் போனாலும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அந்த நெல்லிக்கனி அவ்வளவு அற்புத மூலிகை. அது மாதிரி நிறைய மரங்கள் வைக்கணும். சும்மா தென்னமரம்னா தென்னமரம் வைக்கிறதுங்கிற ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்களே சொல்றாங்க, சயின்டிஸ்டே, இது வந்து நிறைய தென்னை அழிய போகுது சீக்கிரம். ஏன்னா வந்து இந்த வெள்ளை அந்த ஈல கேரளாவில எல்லாம் வந்துடுச்சுங்க, களைக்கொல்லி அடிக்கிறதுனாலதான் அது கம்ப்ளீட் கீழே ஒண்ணுமே இல்லைன்னா பூச்சியெல்லாம் எங்க போகுங்க, அது நேராக மட்டை போய் தான் சப்புது. அப்ப மட்டை போய் சப்பும் போது ஒன்னும் மட்டையில ஒன்னும் இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் ஆனோடனே ஒன்றும் இருக்காது. அப்ப வந்து இந்த மருந்து கட்டுறது இதை கட்டுறது தென்னை அதை வாங்கி சாப்பிடும் போது எல்லா நோய் வருதுங்க. எல்லா காய்கறியிலையும் அப்படித்தான் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஐயாவை பத்தி பழைய நினைவுகள் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா நான் இவ்வளவு பண்ணியிருக்கிறோம், பிடிச்சிருக்கோம், விவசாயத்துல சாதிச்சிருக்கோம், ஐயா கூட நிறைய பயணிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை ஐயா கூட நிறைய போய் பார்த்துருக்குறோம். நிறைய என்னுடைய பண்ணைகள்ல வந்து பல நாள் இருந்திருக்காங்க, ஐயா கூட நான் போயிருக்கிறோம் வந்திருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது ஐயாவோட நினைவை இன்னும் நிறைய இருந்ததுன்னா கூட ஈரோடுல கூட கடைசியா ஒரு ஆர்கானிக் ஷாப்பு பெரியார் நகர்ல ஆரம்பிக்கும் போது அப்பதான் ஐயாவை கடைசியா ஒரு ஐயா இறக்குறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடிங்க பெரியார் நகர்ல இயற்கை அங்காடி ஆரம்பிக்கும் போது ஐயாவுக்கு அந்த பின்னாடி முதுகு ரொம்ப இதாக இருக்கும்போது அப்ப ஐயாவுனால பேசவே முடியலைங்க. அப்ப இருந்தா கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட சாப்பிடாம பேசினாங்கன்னா அதுதானுங்க ஐயா. அதாவது மற்றவங்கலாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு கூப்பிட்டாங்க பண்ணிட்டாங்க, இதுல போனா அங்க வந்து முடியலைன்னா உடனே எனக்கு முடியல போறோம் முடியாம கூட கடைசி அந்த இது இருக்கும்போது கூட ஐயா வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளவு வலி பொறுக்காம அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு கிழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எத்தனை பக்கம் அதே மாதிரி நம்ம வாரணவாசி பழைய சாமியை பண்ண ஐயாவை சொல்லணும். ஆனா நான் வந்து நவீன வேளாண்மை ஹரிதாசன் வந்து கரெக்டா இதுல விவசாய உலகத்துல ஐயாவுடைய ஆர்டிக்கிள் வந்துடுச்சுங்க 97 நம்ம உடனே 97 வந்து உடனே எங்க தோட்டத்துக்கு வந்துட்டாரு ஹரிதாசன் நவீன வேளாண்மை. ஐயோ நம்மாழ்வார் ஐயா ஆர்டிக்கிள் அதுல வந்துடுச்சு ராஜேந்திரன், நம்ம பார்க்கணும் எப்படின்னாங்க. வாங்க இங்கதான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், திருப்பூர்ல வாரணவாசி வளையம் சாமிப்பன் சட்டையணியா சாமிப்பன் தோட்டத்துக்கு அவரு நவீன வேளாண்மை ஹரிதாசன் அங்க கூட்டிட்டு போயிங்க. போன உடனே அவரு பெரிய சாதனையாளர் சட்டையணியா சாமிப்பன், 2 தென்னமரத்துக்கு நடுவுல ஒரு ட்ரெஞ்சு மாதிரி எடுத்து மட்டையெல்லாம் உள்ள கூட அதுல சொட்டுநீர் வச்சு அருமையா தென்னமரம் காய்ச்சிக்கிட்டு இருந்ததுங்க. அப்ப அங்க போது நான் நவீன வேளாண்மை போய் ஐயா ஒரு ஹரிதாசன் தெரியுமே நான் சென்னையில பாத்துருக்கிறேனே உங்களை அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று ஐயா ரொம்ப இது பண்ணாங்க. அப்ப உடனே நவீன வேளாண்மை ஐயா வந்து இது எழுதிக்கிட்டு இருந்தாங்க, எழுதி கொடுத்தாங்க. அப்ப வந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு, எத்தனை பத்திரிகைக்கு, எத்தனை பக்கம், எத்தனை பேர்த்துக்கு, அதெல்லாம் என்ன எதிர்பார்த்தா எழுதுறதுங்க. அதே மாதிரி டாக்டர் பஞ்சகவியா சித்தர் நடராஜன் அவங்க கூட எவ்வளவு நாள் ஐயா நானும் எல்லாமே 96 மீட்டிங் போடும்போது ஐயா ஓடுறாங்க நடராஜன் டாக்டரோட போட்டோம். அப்போ வந்து இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு இது போய்கிட்டே இருக்கு, ஐயாவை பத்தி நினைவு கூறும்போது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன், முடிச்சுக்க சொல்லி சொன்னதுனாலதான் இது பண்றேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். நீங்க நம்ம கிட்ட நெல்லிக்காய் தோப்பு இருக்குங்க. சரிங்க. எல்லா வருஷமும் எல்லா மரமும் காய்க்க மாட்டேங்குதுங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு
ஒரு 30% மரம் வந்து ஒரு காய் கூட இல்லாம ஒரு சீசனே காய்ப்பு இல்லாம போயிடுதுங்க. ஐயாவே சொன்னாங்க அப்படின்னு நான் கூட முத சொன்னனுங்க, மரம் காய்க்க மேல காய்க்கலாம் கீழே பாக்கணும். அது வந்து மேல ஏன் காய்க்கலாம்னா கீழே நல்லா சத்து கொடுக்கணும், அதெல்லாம் அருமையா காய்க்கும். செயற்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க நேர்ல எங்க பண்ணிக்கு வாங்க, நேர்ல சொல்லித்தர்றேன். இப்ப நான் சிங்கப்பூர்ல வசிக்கிறேன், நீங்க நிவி மஞ்சள் சாறு நிவி பெருநெல்லி சாறு தயாரிக்கிறீங்க, அந்த பெருநெல்லி சாறுகள் எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றீங்களா? அப்படி இருந்தா சிங்கப்பூர் மலேசியா அப்படி எங்களுக்கு, அதாவது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு உங்களோட நெல்லி சாறு கிடைச்சதுன்னா மிகவும் உபயோகமா இருக்கும். சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் நிறைய பண்றோம். நாங்க வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஒருத்தர் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க, அவங்களால எவ்வளவு முடியுதோ கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா அது போறதுக்கு, இப்ப நம்ம ஒரு இயற்கை விவசாயி நல்ல ப்ராடக்ட், முக்கியமா வந்து இந்தியாவிலேயே பெஸ்ட் குவாலிட்டி, பஞ்சாப் கவர்மெண்டே நமக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. 33 கம்பெனில நம்பர் ஒன் குவாலிட்டி எங்களுக்கு தான், நிவி தானுங்க. இது வந்து மக்கள் தெரியும், இப்ப விளம்பரம் பண்றதுதானே மக்கள் வாங்குறான், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா இப்ப நம்ம இந்த எட்டை மரம் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயா போய் நீங்க காலையில கூட்டி வந்தீங்க இல்லையா? ஆமா ஆமா, அது மீனாட்சி புரம் நம்ம. ஆமா, எட்டை மரம் நம்ம எல்லாம் போயிட்டு வர்றப்ப போனோம் இல்லையா, அப்ப காலையில நேரமே போய் கூட்டி வந்தீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். ஐயாவை கொண்டு போய் இதெல்லாம் சுத்திட்டு கொண்டு போய் கடைசியா வானகத்துல நான் வந்து ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு கொண்டு போய் விடும்போது நைட் வந்து 1:30 இருக்கு, 1:30 இருக்குங்க இரவு. இப்ப அந்த வானகத்துல அந்த ஒரு சின்ன ரூம் கடைசியில உள்ள லாஸ்ட்ல இருந்து அதுலதான் ஐயா தங்கி, அந்த முள்ளு புதைக்குள்ள தன்னந்தனியா லைட்டிங் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு விட்டுட்டு வரும்போது நானும் எல்லா போனேன், அவர் புதுவாய் சுப்பிரமணியம், நானும் என்னுடைய சன்னு 3 பேரும்தான் போனோம்ங்க. சுத்திட்டு விட்டுட்டு வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அது வந்து இப்படி தன்னந்தனி காட்டுக்குள்ள இப்படி ஐயா விட்டுட்டு வரமேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து எப்படி நம்ம மண்ணுக்காக பூமிக்காக எப்படி எல்லாம் ஒரு இருந்து நம்ம நமக்காக வாழ்ந்திருக்காங்க, நமக்காக ஒரு சேவை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதோட முக்கியமா அம்மா கிட்டே சொல்லுவாங்க, அம்மா வந்து நாள் அன்னைக்கு இங்க வந்திருந்தாங்க இல்லைங்களா, அம்மாவை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடும் போது அப்ப வந்து நான் இவங்களையெல்லாம் ரொம்ப வந்து இருக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது சிரிச்சு அவங்க வந்து அவங்களே ஒரு மரியாதையா தான், எவ்வளவு அம்மாவையெல்லாம் எவ்வளவு மரியாதையா சொல்லுவாங்க பண்ணுவாங்க, அவங்க மாப்பிள்ள பொண்ணு எல்லாமே வந்து, அதாவது யாருமே வந்து அவங்க போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. ஐயா வாங்க ஐயா போங்க ஐயா வாங்கம்மா இந்த மாதிரி தானுங்க நிறைய விஷயம் பகிர்ந்தீங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம தோட்டத்துல இப்ப நடுப்புல வந்து பாத்தீங்கன்னா பனை விலை நிறைய நட்டுருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்தோம் நீங்க. ஆமா, அந்த பண உயிர் வேலையிலேயே 10,000 பனைமரம் வச்சிருக்கிறேன், அது சொன்ன மாதிரி அது ஒரு மிகப்பெரிய இதானுங்க. பெரண்டை வச்சிருக்கிறேன், நிறைய மூலிகைகள் நிறைய வச்சிருக்கேன். பனைமரம் வந்துங்க இன்னைக்கு வந்து உலகத்துல அழிஞ்சுகிட்டு இருக்கிற மரம் மட்டும் இல்லாம அரசாங்கமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பனைமரம் வந்துங்க ஒரு தென்னை மரமோ அல்லது மற்ற மரங்களோ வந்து வெட்டணும்னா தென்னை மரம் ரோடு எடுக்கும் போது ஒரு மரம் போகுதுன்னா அரசாங்கமே 50,000 கொடுக்குறாங்க, ஆனா பணம் மரத்துக்கு 1,00,000 கொடுக்குறாங்க, அப்போ ஊக்குவிக்கிறாங்க. நான் வந்து அதுல பாத்தீங்கன்னா அந்த நடுப்பட்டியில வானகத்துக்கு நேர் பேக் சைடு கணேசுக்கு தெரியுமா, 10,000 பணம் வச்சிருக்கிறேன். இது வந்து உயிர் வேலி, அதாவது உயிர் வேலி 1,00,000 மரம், அதுக்கு உள்ளேயே வந்து பணம் வச்சிருக்கேன். அது வந்து ஒரு அற்புதமான பிளான்டேஷன். அப்ப வந்து முன்னாடி இப்ப ஒருத்தர் பேசினவரு கூட சொன்னாரு, நெல்லிக்குள்ளேயே ஒரு மரம் வச்சு நெல்லி நல்லா காய்க்குதுன்னு. அப்ப வந்து நம்ம தமிழன் எப்பவுமே வந்து மூத்த குடி யோசிக்கிறதுலயே அந்த மாதிரி எப்பவுமே புதுமையா, அப்படி புதுமையா யோசிக்கணும். நம்ம வந்து பழமையை புகுத்தாம, பழமையில நிறைய நல்லது இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி முயற்சி தான் அந்த உயிர் வேலி மிகப்பெரிய ஒரு சாதனையா வருங்க. ஏன்னா என்னுடைய சாதனையெல்லாம் ஐயாவைத்தான் காரணம், ஏன்னா அவங்களுடைய சொல்லி கொடுத்த பாடம் தான் நான் மிகப்பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம். அப்ப வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க நண்பர்களாகட்டும், நிறைய ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள் உண்மையா வந்து இந்த தேசத்துக்கு இந்த மண்ணுக்கு இந்த பூமிக்கு நன்மை செய்யறவங்க, நீங்க வந்து வாங்க என்னுடைய தோட்டத்தை பாருங்க, அதை வாங்குங்க, விலை மலிவா கொடுக்குறேன், இன்னும் நான் வந்து நிறைய வாங்கி டெவலப் பண்றேன். நீங்க இதெல்லாம் வந்துங்க ஒருத்தர் ஈஸியா பண்ணவே முடியாதுங்க. நான் செஞ்ச மரங்கள், நான் என்னுடைய சாதனை பெரிய கெட்டிக்காரத்தனமா நான் சொல்லலைங்க, இதெல்லாம் வந்து 24 மணி நேரம் அப்படியே விடாப்புடியா பண்ணுவோம்ங்க, அதுதானுங்க எங்ககிட்ட இருக்கிற பலம், அதெல்லாம் ஐயாவுனுடைய ஆசி, அதுதான் நான் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன்.
அப்ப வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வெறி தானுங்க, மரம்னா நடனம் நடனம் ஒரு ஆசை மட்டும் இல்ல, வெறி பிடிச்சு கிடக்குறேன். அந்த வெறிக்கு நிறைய நீங்க வந்து ஒரு பண்ணுங்க. நான் வந்து மேல மலிவா அந்த தோட்டம் எல்லாம் கொடுக்குறேன், இன்னும் மரம் எக்கச்சக்கமா நடப்போறேனுங்க. இதுல கேட்டுட்டு இருக்கவங்க கூட அது ஒரு என்னுடைய இதா கூட வேண்டுகோளா கூட எடுத்துக்கலாங்க. சார், இப்ப நம்ம கலைகளை எப்படி கட்டுப்படுத்துறது? சார், இப்பதான் நம்ம செடி வச்சு ஒரு 8 மாசம் ஆகுது, மழை வேற அடிக்கடி பெஞ்சிட்டு இருக்கு, என்ன மாதிரி கட்டுப்படுத்தலாம்? கட்டுப்படுத்துறதுன்னா 8 மாசம் ஆகுதுன்னா உள்ள கொள்ளு நரிப்பயிர் இந்த மாதிரி விதைச்சு விட்ற வேண்டியதானுங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் கொள்ளு விதை காய் காய்ச்சி விழுந்ததுக்கு அப்புறம் அப்ப அப்படியே மடக்கி விட வேண்டியதான். இதுதான் கட்டுப்படுத்துற முறை. இதனால என்ன ஆகுதுன்னா பாம்பு எலி தொலைகள் நிறைய இருக்குங்க. சோ உள்ள காட்டுக்குள்ள போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாம்பு எல்லாம் நிறைய இருந்தா தானுங்க எலி பிடிக்கும். எலி உங்களுக்கு வந்து பாம்புனால எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க தோட்டத்துலங்க இது சொல்லணுங்க, ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி ஒரு 10-10 ரூம்ல கருணாக ரூமுக்குள்ள போயிடுச்சு. என்னுடைய பொண்ணு வந்து உள்ள போய் கருணாக உள்ள கோழி இதாகிட்டு கோழி செத்து போச்சு. ஒரு கோழி 10-20 கோழி நாங்க வச்சிருக்கோம். உடனே ஏன் சத்துச்சுன்னு என்ன மிஸ்ஸஸ் பார்த்தோடனே அது உடனே பாம்புதான் உள்ள இருக்குன்னு போனோடனே இவ்வளவு பெரிய கருணாகணுங்க, ஒண்ணுமே பண்ணல, அப்படியே அடங்கி போயிடுச்சு. அது வேட்டு போயிடுச்சு. பாம்பெல்லாம் நம்மளை கண்டு அது பயப்படுறது தானுங்க, ஒரு இதுவும் பண்ணாது. நாம அதை கண்டு நாம வந்து அது ஐயோ பாம்பு இருந்தா நம்மள ஒண்ணு அதுகிட்ட நம்ம சீண்டாம இருந்தோம்னா, நான் நிறைய காட்டுக்குள்ள பார்த்துருக்குறேன், நாக பாம்பே வரும் அப்படியே இப்படி தலையை தூக்கு நாம இப்படி திரும்பணும்னா அது அப்படியே போயிடுது. அப்போ வந்து அது ஒண்ணும் உயிர் வாழ்றது நமக்கு ஒண்ணு நம்மளால் நன்மை செய்யறதுக்கு தான் ஒவ்வொன்றும் இருக்குது. நாம தான் அதை அதனால பாம்புனால ஏதாவது காய்கறி எடுக்கும்போது தான், நீங்க 6 மாசம் வரைக்கும் எதுக்கு சொட்டு நீர் போட்டு விட்டா அது வாட்டுக்கு மரத்துக்கு போகுது, கொள்ள அப்படியே மடக்கி விட்டுருங்க, அருமையான எருவாயிடும். நாங்களும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். 4 ஏக்கர்ல மாதுளை மட்டும் பண்ணிருக்கேங்க ஐயா, ஒரு 1500 செடி பண்ணிருக்கேன். ஒரு 2 வருஷமா கொஞ்சம் கஷ்டப்பட்டேங்க ஐயா. சரி, அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நமது ஓப்பன் ஏரியா நிறைய இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து அசம்பாவிதம் பண்ணிடுறாங்க, மாடு விட்டு மேய்க்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப தொல்லைகளாதான் இருக்கு. என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அந்த இதுல, தொடர்ந்து பண்ண முடியலையா, இயற்கை விவசாயம் பண்ணி ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா விடக்கூடாது, நான் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பண்ணணும்ன்ற நான் நிறைய செய்யறதுக்கு நான் இதுவா இருக்கேன், பட் என்னாலே முழுசா செய்ய முடியல. அதுல நீங்க சொல்றதெல்லாம் நாங்கெல்லாம் நிறைய அடிபட்டுதான் இருக்கிறோம்ங்க. அதாவது ஆந்திராவில பார்த்தா வந்து நம்ம தான் எல்லாத்துக்கும் நல்ல விஷயத்துல முன்னோடினாலும் ஆந்திராவில நல்ல விஷயத்துக்கு நீங்க ஆந்திராவில வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்றானது வேலையே இருக்காது. காய்ச்சி தொங்கும், தேங்காய் காய்ச்சி தொங்கும், உங்களுக்கு எல்லா பழங்களும் காய்ச்சி தொங்கும், ஒரு காய ஒன்னும் தொட மாட்டேன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 10 வேலி போட்டு வச்சாலும் மாடை விட கண்ணை விட இந்த மாதிரி திருடுறது இந்த வேலையில புந்துட்டானுங்க நம்ம ஆளுங்க. தமிழகம் அளவுக்கு இருக்குங்க இடம். நீங்க உங்க பயிர் வந்து கொண்டு வந்து மாடு ஆடை விட்டு மேய்க்க விடுறாங்கன்னா எவ்வளவு கஷ்டமான செயல், எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சு அதை உருவாக்கி அதை பழம் பழுத்து அதை வியாபாரம் பண்ணுங்கிறது எவ்வளவு கஷ்டம். இதை வந்து அடுத்தவன் வந்து அதை நம்ம பொருள் நினைக்கணும், அது இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே. அதான் நான் ஆந்திராவில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். அங்க என்னன்னா கடவுள் பக்தி நம்மளை வந்து சாமி கண்ண குத்திரும் அப்படின்னு சொல்லி அவங்க பயக்கிறாங்க. இந்த பனை விதை வந்து விதைச்சதுல இருந்து அது மரமாய் காய்ப்பு வர வரைக்கும் எவ்வளவு வருஷங்க ஆகும்? பனையை பார்த்து சாகணும்னு சொல்லுவாங்க, அது வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு 15-17 வருஷத்துல காப்பு வந்துடும். என்னுடைய தோட்டத்துல வந்துருக்கு. நான் இப்ப இங்க 10,000 போட்டிருக்கிறது ஒரு 3 வருஷம் தான் ஆகுதுங்க. 3 வருஷத்துல பிரமாதமா முளைச்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. நெஞ்சார்ந்த நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். இயற்கை விவசாயத்துக்கு வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மத்தியில, இயற்கை விவசாயத்துல நமக்கு தேவை என்னவோ அதை பூர்த்தி நம்மளே கண்டிப்பா செஞ்சுக்க முடியும். நம்ம தேவை மட்டும் இல்லாமல் இந்த உலகம் முழுக்க ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அந்த பொருளை மதிப்பு கூட்டி எப்படி அதை வந்து நம்ம எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிமுறையை ஏற்கனவே நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதுனால பல இளைஞர்களுக்கு இது ஒரு ஊக்கமாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா வணக்கம் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியுடனும் அதை கேட்டு எல்லாரும் ஒரு ஊக்கத்தோட தான் இன்று இரவு தூங்குவாங்கிறது தான் எனக்கு தோணுது. நல்லதுங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஒரு நெகிழ்ச்சியான உரையும் ஊக்கமான உரையாகவும் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு வானகம் சார்பாகவும் எங்கள் சின்ன சார்பாகவும் அனைவரது சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.